லியோக்காக லோகேஷ் இன்னும் சில இன்டர்வியூஸாக கொடுத்துருக்காரு அதில் லியோட ஃபர்ஸ்ட் டென் மினிட்ஸாக மிஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் முன்னாடியே தேட்டருக்கு போய்டுங்கன்னு லோகேஷ் சொல்லியிருக்காரு இந்த இன்டர்வியூ பார்க்குறப்ப அந்த ஃபர்ஸ்ட் டென் மினிட்ஸ் சீன் தான் ஹைனா சீனாக இருக்குமாங்கிற ஒரு டவுட்டும் இப்போ வந்திருக்கு ஸோ லியோட ஆரம்பமே அதிரடியாக ஸ்டார்ட் ஆக போகுது ஏற்கனவே இந்த படத்தோட லாஸ்ட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வேறு லெவலில் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஓவராலாகவே ஒரு தரமான மூவியாக லியோ இருக்கும்னு நம்ம நம்பலாம் யூஎஸ்எல் லியோட ஐமக்ஸ் ப்ரீமியர் ஷோஸை கேன்சல் பண்ணி ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க ஆனால் ரெகுலர் ஷோஸ்லாம் கேன்சல் பண்ணலை ஐமேக்ஸோட கண்டென்ட் டிலேனால இந்த கேன்சல் நடந்துருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு இன்னொரு சைடில் இங்கே போட போகிற இந்த ஷோ டைமுக்கு மேட்ச் பண்ண கூட இந்த கேன்சல் நடந்திருக்கலாம்னு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியலை எது எப்படி இருந்தாலும் ஐமேக்ஸோட அந்த ப்ரீமியர் ஷோஸோட கேன்சல் கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸோட அந்த ஓப்பனிங் கலெக்ஷனை அஃபெக்ட் பண்ணும் மோஸ்ட்லி அக்டோபர் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் குள்ளே ஓஸ் கன்டென்ட்ஸ் ரெண்டாய் இடுங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு இப்போ லியோட பாசிபிலிட்டிஸ்னு பார்த்தாக்கா நைன் ஏம்க்கு தமிழ்நாடுல ஷோஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏர்லி ஷோஸை மற்ற இடங்களில் போடலாம் அப்படி இல்லைனா வேர்ல்டு வைடாகவே நைன் ஏஎம்க்கு ஷோஸை ஸ்டார்ட் பண்ணலாம் இதுவும் இல்லைனா முன்னாடி நாள் ஈவினிங்கோ இல்லைனா நைட்டோ ஒரு ப்ரீமியர் ஷோவாக தமிழ்நாடு ஃபுல்லாக போடலாம் இப்போ சொன்ன இந்த மூணு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது இப்போ சொன்ன இந்த மூணுல மோஸ்ட்லி நைன் ஏம்க்கு தமிழ்நாட்டில் ஷோஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏர்லி ஷோஸாக மற்ற இடங்களில் போடுற மாதிரி தான் செவன் ஸ்க்ரீன் பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மேலே சொன்ன இந்த மூணு பாசிபிலிட்டிஸில் எது நடந்தால் பெஸ்ட்டாக இருக்கும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சூர்யா இப்போ கங்கோ ஷூட்டில் இருக்காரு ஏற்கனவே சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் மந்த்தில் சூர்யா ஃபார்ட்டி த்ரீயோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும் சுதா கொங்குரா தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறாங்க இதுல நம்ம சூர்யா காலேஜ் ஸ்டூடெண்ட்டா ஒரு போர்ஷன்ல வருவார்னு நியூஸ் வந்திருக்கு இதுக்காக வெயிட்டும் கம்மி பண்ண போறாராம் இது ஆயுத எழுத்துல வந்த மைக்கேல் மாதிரியான ஒரு கேரக்டர் அப்துல்கா சல்மானும் இதுல ஒரு முக்கியமான ரோல்ல வர போறாரு நஸ்ரியா பீமேல் லீடா அப்ளை பண்ண போறாங்க விஜய் வர்மா வில்லனா நடிக்க போறாரு ஜி பிரகாஷோட மியூசிக்ல இந்த படம் ரெடியாக போகுது இது நம்ம ஜி பிரகாஷோட நூறாவது மூவி ஸோ நம்ம சூர்யா சுதகொங்கரா ஜி பிரகாஷ் அதுல்கா சல்மான் நஸ்ரியானு ஒரு பக்கமான டீம் இந்த படத்துல ஒன்னா சேர்ந்திருக்காங்க இதோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ போகுதுங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்